ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க. என்ன வீடியோ போட்டிருக்க நீ? என்ன என்ன வீடியோ என்ன வீடியோ நீ போட்டிருக்க? என்ன வீடியோ நீ பாத்தீங்க? என்ன வெங்காயத்தை தெரிஞ்சு நீங்க தெரிஞ்சதுன்னு சொல்லி போட்டிருக்க வீடியோ போட்டிருக்க நீ? எனக்கு தெரிஞ்சது போட்டுக்கிறேன். பேசுறது என்ன தெரியும்? நாங்க ரெண்டு மூணு வருஷமா இல்ல இந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறோம் அந்த கம்பெனி? உனக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு வெங்காயத்தை வேணா சொல்லுவான், அதை நீ வந்து கேட்டு வந்து உன் சேனல்ல வளர்த்துட்டு இருப்ப. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? பேரெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீ வந்து உங்களுக்கு எல்லாம் பேரை சொல்லக்க தகுதி இல்ல. வந்து பேச மாஸ்க் போட்டு பேசுறீங்க. மாஸ்க் இல்ல, என் பேரை சொல்ல உனக்கு என்ன இது இருக்குன்னு கேக்குறேன். உனக்கு என்ன வேணும்னு? நீ எதுக்கு இந்த மாதிரி போடுற? ஒரு பொதுவான ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கம்பெனி பத்தி பேசுற நீ யாரு? நீ அந்த கம்பெனி ஜாயின் பண்ணிருக்கேன் கிடையாது. அது வேற, இது பயன்பட்டு இருக்கோம். எங்களால நாங்க பயன்பட்டு தான் இருக்கோம். இதுல நாங்க முதலீடு பண்ணிருக்கோம், எங்க கம்பெனி. சரி, அதனால என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்ன பண்ணணும்? இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ற. எதுக்கு டெலீட் பண்ணணும்? உங்களை மாதிரி அடிப்படை புரிதல இல்லாம ஒருத்தர் தெரியாம ஒரு வெங்காயம் தெரியாம நீ வீடியோ போட்டிருக்க. நீ தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பேர் பயன்பட்டு பாரு. கையிலிட்டு போறதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கு அப்ப நீ பேசுறது உனக்கு புரியலன்னு அர்த்தம். அப்ப புரியாம தான் நீ பேசிட்டு இருக்கேன் அர்த்தம். புரியாம நீ வந்து வீடியோ போட்டுருக்கு. என் பேர் சொல்லணும், எதுக்கு போகணும்? என் கம்பெனி தான் என் பேரு. ஆமா, என் கம்பெனி தான் என் பேரு. சரி, இந்த வீடியோ முடி நீ தூக்கலன்னு வச்சுக்கவே. என்ன பண்ண முடியும்? நீ எங்க இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். சரியா, கோயம்புத்தூர்ல கூட்டத்தை பாத்தியா இல்லையா? ஆமா பாத்த. நீ எங்க இருக்க? ஏமாத்தி ஒண்ணு பேசலாம், விருப்பம் இல்ல எனக்கு. என்ன என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருவோம். புரியுதா? அந்த வீடியோ நீ தூக்கணும். அப்ப நீங்க அப்படி எல்லாம் கிடையாது. நீ உங்களுக்கு உனக்கு என்ன வேர்த்து அடியுது? மக்கள் மக்கள் நீ வியூஸ்க்காக இந்த வியூஸ்க்காக காசு மறிக்கிறக்கா இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வந்து இந்த போல பண்றீங்க, ஏமாத்துறீங்க மக்களை. என்ன ஏமாத்தல? இந்த சேனல் ஒழுங்கா இருந்தா இப்படிதான் கம்பெனி நடத்துற, இதான் விக்கிறோம். ஒண்ணுமே கேப்சூல் மருந்து மாத்திரம் எனக்கு எங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி ஜாயின் பண்ண மொத்தம் எங்களுக்கு தெரியும். நீ வந்து ஜாயின் பண்ண கம்பெனிக்கு நீ தெரிஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது. உங்களை மாதிரி என்ன அனாவசியமா பேசுற பல பேர் கடந்த நான் திருப்பி நேர்த்தேன் கிடையாது. உங்களோட விளக்கம் என்ன சார்? இது வந்து மறுபடியும் சொல்றேன் சார், இப்படி ஒரு விஷயம் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தப்பு. ஆனா இதுக்கு நிறுவனத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு தனிநபருடைய வருத்தத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அதுக்கான பதில அவர் தான் சொல்லணும்.